அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிட்ட யாராவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், இல்லைனா என்ன வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதிகமாக என்ன சொல்லுவோம்னா பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்கே அந்த வார்த்தையை இவ்வளோ நாளாக நானும் அப்படி தான் நினச்சேன், ஏதாவது ஒன்றுனா ஆமாம் இதுதான் பிரச்சனை அப்படின்னு. ஆனால் அந்த பிரச்சனைங்கிற வார்த்தைக்கு உள்ள அர்த்தம் வந்து என்ன அப்படிங்கிறத இப்போ இதை படிக்கும்போது தான் புரிஞ்சுக்கிட்டேன். அது என்னன்னா பிரச்சனையா அசௌகரியமா நமக்கு ஏற்படுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு. இது என்னன்னா கப்பலில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, திடீர்னு அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு இன்னும் இன்னும் வேலைகள் கொடுக்கப்படுது. கப்பலில் வந்து ஏதோ ஒரு ஏதோ பழுதாயிடுச்சு, அவரை சரி பண்ணுறது தான் அவரோட வேலை. அவர் அதை பண்ணிட்டு இருக்கும்போதே இன்னும் ரெண்டு மூணு வேலைகள் அவருக்கு கொடுக்கப்படுது. அதெல்லாம் முடிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் பார்க்க முடியல. உடனே அவருக்கு மேலே இருக்கவர் கப்பலோட கேப்டன். உடனே கேப்டன் கிட்டே போயிட்டு சொல்கிறாரு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே எனக்கு வேலை பார்க்குறதுக்கு கூட ஒரு அசிஸ்டன்ட் கொடுக்கணும், நீங்கள் அந்த அசிஸ்டண்ட்டையும் கொடுக்கல. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பாரு பாருன்னு கொடுத்துட்டே இருக்கீங்க, எனக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு அவர். உடனே அவர் நிறுத்தி நிதானமாக கப்பலோட கேப்டன் கேட்டாராம், நல்லா ஞாபகம் வச்சுக்க, நீ அடிக்கடி இதே மாதிரி பிரச்சனை பிரச்சனைங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு தான் வந்து என்கிட்ட நிற்கிற, இந்த பிரச்சனைங்கிறது என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ உனக்கு முதுகு தண்டு இடத்துல பிரச்சனை, இதை சரி பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, வாழ்நாளில் அதை சரி பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனை. இல்லை இப்போ ஒரு வீட்டில் உனக்கு ஏதாவது ஒரு இழப்பு நடந்துருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணவே முடியாது, அது உனக்கு ஒரு பிரச்சனை. இல்லை உனக்கு ஏதாவது ஒரு பொருள் நஷ்டமாயிடுச்சு, அது உன்னால் திரும்ப கொண்டு வரவே முடியாது, அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னா அது உனக்கு பிரச்சனை. இப்படி வாழ்நாளில் ஒன்று நடந்து முடிஞ்ச விஷயத்த திரும்ப சரி பண்ணி அதே மாதிரி உன்கிட்ட தர முடியாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பிரச்சனை. நீ சொல்லிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் பேர் அசௌகரியம். அதாவது உனக்கு உதவியாளர் கொடுக்கல, உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் கொடுக்கல, கொடுக்க முடியல. ஏன்னா அவங்கவுங்க இன்னும் அந்தந்த இடத்துல இதே மாதிரி ரிப்பேர் ஆகி நின்றுட்டுருக்கு கப்பல். அந்தந்த வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க, யாருமே வேலை பார்க்காம இல்லை. அதனால உனக்கு அசிஸ்டன்ட் கொடுக்க முடியல. உனக்கு இப்போ எதெல்லாம் பிரச்சனையாக தெரியுதோ, எதெல்லாம் கோபமாக வந்து நீ என்கிட்ட கத்துறியோ, இதை ஒரு 6 மாதம் கழித்து நீ திரும்ப இதை நினச்சி பார்க்கும்போது உனக்கே சிரிப்பாக இருக்கும், என்னடா இந்த விஷயத்துக்காக போய் கேப்டன் கிட்டே நம்ம சத்தம் போட்டோமே அப்படின்னு உனக்கே தோணும் அப்படின்னு சொன்னாராம். சொல்லி அனுப்புனோன்னா இவர் வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் யோசிச்சார். ஆமாம் இல்லை, அவர் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்தால் அதுக்கு பேர் பிரச்சனை. இதெல்லாம் வந்து திரும்ப சரி பண்ண முடியும். இப்போ இந்த விஷயத்தை என்னால் சரி பண்ண முடியும் கப்பல்லன்னா நான் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். இல்லை இப்போ வாழ்க்கையில் இதை நான் திரும்ப கொண்டு வந்துடுவேன்னா கொண்டு வந்துடுவேன், திரும்ப என்னால் பொருள் சேர்க்க முடியும்னா சேர்க்க முடியும், இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் நம்மளும் எல்லாத்தையுமே பிரச்சனையாகவே எடுத்துக்கிறோம். எதெல்லாம் திரும்ப சரி பண்ண முடியுமோ சரி பண்ணி அதை விடவும் நம்மளால் சிறப்பாக வாழ முடியும். ஆனாலும் நம்ம அதை என்ன நினச்சிக்கிறோம், இல்லை இது எனக்கு பிரச்சனை, இல்லை இது எனக்கு ஒரு பிரச்சனை, இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளாவே எடுத்துக்கிறோம். அதனால எல்லாத்தையுமே பிரச்சனை அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்காம நமக்கு சின்னதாக ஏற்பட்டிருக்க ஒரு அசௌகரியம், அந்த நேரத்தில் நம்மளால் அந்த வேலையை ஒத்துழைச்சு செய்ய முடியல, திரும்ப கொஞ்சம் நேரமோ இல்லை கொஞ்சம் நாட்களோ இல்லை கொஞ்சம் மாதமோ போனால் அதை திரும்ப நம்மளால் சரி பண்ணி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினச்சி எப்போவுமே அதை செய்யணும். அதனால பிரச்சனைங்கிறது என்ன, அசௌகரியங்கிறது என்ன, ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ நாள் தெரியாமல் எல்லாத்தையுமே நம்மளும் என்னென்னு தான் நினச்சிருக்கோம், என்ன எப்போ பார்த்தாலும் பிரச்சனை அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதனால இனிமேலாவது அந்த வார்த்தையை தனித்தனியாக அர்த்தம் புரிஞ்சு பயன்படுத்தி பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும், இந்த அசௌகரியங்கிறத எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.